ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்க மூணு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்டேட் பண்ணி எடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்க ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அதாவது ஃபைல் சென்ட் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரைட் சைடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்போட லெஃப்ட் சைடில் இருக்கும். அதாவது இமோஜி இருந்த இடத்துல இப்போ உங்களுக்கு அட்டாச் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டாக்குமெண்ட்ஸ், வீடியோ, கேலரி அப்படி எல்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ இமோஜி இருக்கிற இடத்துல, அதாவது கேமராவுக்கு பக்கத்தில் இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உங்களுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது உங்களுக்கு இமோஜி இருந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு இமோஜிஸுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான புது இமோஜியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வந்து மூணு இதாக பிரிச்சுருக்காங்க. அதாவது இமோஜிஸ், அடுத்தது கேப்ட், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புது ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் புது ஸ்டிக்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்து தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பர்சனல் சேட்டை, அதாவது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோடையோ பேசின உங்களுடைய பர்சனல் சேட்டை நீங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் தேர்ட் பார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அதுக்காக வேறு ஏதாவது ஒரு வழியை தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அவங்களுடைய நீங்கள் எந்த சேட்டை லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சேட் லாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கேட்கும். உங்களோட மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாக் கேட்கும். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேட் வந்து லொக்கேட் ஆகிட்டு இதில் பாருங்கள், லொக்கேட் சேட் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் பேக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை மேலே எழுத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு லொக்கேட் சேட் அப்படின்னு இருக்கும். மற்றெல்லாம் நார்மலாக உங்களுடைய சேட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லொக் பண்ண சேட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணி அந்த சேட்டை உங்களால் ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் பின் நம்பரை என்டர் பண்ணி, அதாவது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு போட்டிருக்க பின் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் பிடிச்சு